அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் வந்து நாங்கள் சாரண சத்திய பெருமானம் மற்றும் சாரண சைகை துர்வாதன் பார்க்க போகிறோம். சத்தியபெருமானம் என்று சொல்லும்போது சாரணர் இயக்கத்துக்கு மட்டுமில்லை, நாங்கள் எந்த ஒரு இயக்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த இயக்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும், என்ன நெருக்கூடாக இருக்க வேண்டும் என்ற குறிப்பிட்ட விதமாக தான் வந்து இந்த சத்தியபெருமானங்கள் வந்து அமையப்பட்டிருக்கும். அதே மாதிரியே எங்களுடைய சாரண இயக்கத்தினுடைய சத்தியபெருமானத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால், என்னால் கூடுமானவரை எனது சமயத்திற்கும் எனது தேசத்திற்கும் எனது கடமைகளை புரிவேன் என்றும், எக்காலத்திலும் பிறருக்கு உதவி புரிவேன் என்றும், சாரணர் விதிகளுக்கு அமைந்து பணிந்து நடப்பேன் என்றும் எனது கௌரவத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அதாவது எங்களுடைய சாரண சத்திய பிரமாணத்தில் வந்து முக்கியமாக மூன்று விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் அதை விட முக்கியமாக முதலாவது இருக்கிற விஷயம் வந்து என்னால் கூடுமானவரை, என்னால் எவ்வளவு தூரம் இயலுமோ அதுவரை. முதலாவது என்னுடைய சமயத்திற்கும் எனது தேசத்திற்குமான கடமை. ஒரு சமுதாயம் வந்து ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டுமெண்டா, அதுக்கு சமயத்தின் பங்களிப்பு வந்து உண்மையிலே அளப்பெரியது. அதே மாதிரி வந்து ஒரு குடிமகனாக ஒரு சாரணராக வந்து தேசத்தின் மீதான எங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. அதான் முதலாவது சொல்லியிருக்க விஷயம் வந்து என்னை சமயத்திற்கும் எனது தேசத்திற்கும் எனது கடமைகளை புரிவேன் என்றும், இரண்டாவது எக்காலத்திலும் பிறருக்கு உதவி புரிவேன் என்றும். ஒரு சாரணராக இருக்கிற நாங்கள் வந்து எக்காலத்திலையும் வந்து எந்த நேரத்திலையும் மற்றவர்களுக்கு உதவி புரிகிறதுக்கு வந்து ஒரு தயாரான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அதான் எப்பொழுதும் தயாராகிரு, பி ப்ரிப்பேர்டு என்றதை வந்து எங்களுடைய சாரண இயக்கத்தின் ஒரு நோக்கமாக இருக்குது. ஒரு சாரணராக இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பி ப்ரிப்பேர்டு என்ற வேர்டை வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதே மாதிரி வந்து எந்த நேரத்திலையும் வந்து நாங்கள் வந்து என்னது பிறருக்கு உதவி புரிகிறதுக்கு வந்து தயாரான நிலையில் இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி புரிகிறதுக்கு மட்டுமில்லை, நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் என்றாலும் அதுக்கு நாங்கள் ஒரு தயாரான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். மூன்றாவது வந்து சாரணர் விதிகளுக்கு அமைந்து பணிந்து நடப்பேன் என்று. ஒரு சாரணன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் சாரணர்களுக்கு வந்து 10 விதிகள் இருக்குது. சாரண அன்பானவன், சாரண நம்பத்தகுந்தவன், சாரண ஒத்துழைப்பவன், இப்படி வந்து 10 விதிகள் இருக்குது. இந்த 10 விதிகளுக்கும் அமைந்து பணிந்து ஒரு சாரணராக வந்து நான் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வந்து சாரணர் சத்திய பிரமாணத்தில் இருக்கிற மூன்றாவது விஷயம். இப்படிலாம் இருப்பேன் என்று சொல்லி எனது கௌரவத்தின் மீது நான் சத்தியம் செய்யப்படுறேன். அதாவது நான் சாரணன் என்ற கௌரவம், நான் அணிந்துள்ள சீருடைய ஒரு கௌரவம், இந்த கௌரவத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். பொதுவாக வந்து சாரண கூட்டங்களில் அல்லது பொது வேறு இடங்களில் வந்து நாங்கள் இந்த சாரண சத்திய பிரமாணத்தை சொல்லும்போது வந்து நாங்கள் எப்பயுமே சாரண சைகையில் வந்து இருப்போம். இதுதான் வந்து எங்களுடைய சாரண சைகை. இதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த மூன்று நடுவில் இருக்கிற அந்த மூன்று விரல்களும் வந்து ஆகாயத்தை நோக்கியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பெருவிரலானது இந்த சுண்டு விரலை அழுத்தியதாக வந்து இருக்கும். இதுதான் வந்து சாரண சைகை. இதில் சாரண சைகையில் வந்து நான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மூன்று விரல்களும் வந்து எங்கள் சாரண சத்திய பிரமாணத்தில் இருக்கிற அந்த மூன்று விஷயங்களை குறிக்குது. நடுவிரல் வந்து எனது சமயம் மற்றும் எனது தேசத்திற்குமான கடமை, அதே மாதிரி எக்காலத்திலும் பிறருக்கு உதவி புரிதல், சாரண விதிகளுக்கு அமைந்து பணிந்து நடத்தல். இப்படி வந்து இந்த மூன்று விரல்களும் வந்து சாரண சத்திய பிரமாணத்தில் இருக்கிற முதல் மூன்று விஷயங்களையும் வந்து குறிக்கிற அதே நேரத்தில் வந்து இந்த பெரியவர்கள் வந்து இந்த சுண்டு விரலுக்கு மேலாக இருக்கிற இந்த விடயம் வந்து பெரியவர்களுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிதல் அந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தி நிற்குது. ஸோ இதான் வந்து சாரண சைகை. ஸோ சாரண சைகையை நாங்கள் எப்பொழுதுமே வந்து வலது கையால் தான் வந்து செய்வோம். இது என்ன மரபில் வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து இந்த போர்க்காலங்கள்லாம் வந்து ஒரு சாரணம் இன்னொரு சாரணம் மீட் பண்ண சந்திக்க செல்லும் போது வந்து வலது கையை உயர்த்தும் போது என்னது எப்பொழுதுமே வலது கையிலாம் வந்து ஆயுதங்கள் தரித்திருப்பாங்க. அப்போ நான் வலது கையை உயர்த்தி சாரண சைகையை செய்யும் போது நான் ஆயுதம் தரித்து வரவில்லை என்றதை குறிக்கிற விதமாகவும் வந்து இந்த சாரண சைகை வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒரு மரபு இருக்குது. ஸோ இதுவாக இருந்தாலும் வந்து எங்கள் சாரண சத்திய பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று விஷயங்கள், இந்த மூன்று விஷயங்களுமே வந்து நான் முன்னிலைப்படுத்தி தான் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து ஈடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.